ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எது பற்றி போக போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோடே பண்ண முடியல, அது ஏன் ஓப்பன் பண்ண முடியல, அது வழியே இல்லையா கேட்டுக்கிறாங்க. நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன், ஆனால் சுற்றினே இருக்குது, ஏன் அது என்ன தான் வழியை கேட்டுக்கிறீங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணணும், சின்ன செட்டிங்ஸ் தான், அது மாற்றினா மட்டும் போதும் உங்களுக்கு நார்மல் ஆகிடும், ஓகேவா? அது எப்படின்னு பார்க்கலாமா? இது பிரச்சனைலாம் கிடையாது, சின்ன ஒரு செட்டிங்ஸ் தான், நீங்கள் தேவையில்லாத போய் கடையிலலாம் கொடுக்காதீங்க, ஓகேவா? அவங்க எதாவது மாற்றிட்டு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஓகேவா? அது என்ன செட்டிங்ஸ் பார்க்கலாமா? வாங்க வாங்க வீடியோவில் அப்படின்னா, வீடியோவுக்கு போகிறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்தாச்சு. அது ஏன் அதுமாரி சுற்றுறேன் நான் முதல்ல காட்டுறேன், ஹேர் மார்க்லேயே காட்டுறேன். உள்ள உங்கள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா சும்மா ஒரு ஆப் நான் தொடுறேன், இதுவே நான் தொடுறேன், இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா இது மாதிரி தான் சுற்றி இருக்கும். நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். அது எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த பார்த்தீங்கன்னா விவோ செல், நீங்கள் என்ன செல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ செல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனை தான், முதல்ல உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், அப்ளிகேஷன் அண்ட் பர்மினேஷன், இந்த இதுக்குள்ளே போய்க்குங்க. இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆப் மேனேஜர், எல்லா ஃபோனுக்கும் இருக்கும் ஆப் மேனேஜர், அந்த ஆப் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா லோட் ஆகி இருக்கும். என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் எடுங்க. ஏன்னா எனக்கு இதுமாதிரி நந்துருச்சு, அதனால தான் நான் எப்படி பண்ணுறது தான் சொல்கிறேன். இது இருக்க பாருங்கள், இது இருக்க பாருங்கள் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாருங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, கிளியர் டேட்டா, அதை கிளிக் பண்ணினா மட்டும் போதும் உங்களோட இது பிரச்சனை சரியாயிடும். நான் சும்மா இதை கிளிக் பண்ணிக்கிறேன், ஓகே கொடுத்துட்டேன், கிளியர் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். உங்களோட ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிடுங்குது. நான் சும்மா இந்த கேம் நான் இருக்கிறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிது பார்த்தீங்களா. இந்த சின்ன விஷயம் மட்டும்தான் போதும், நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன செட்டிங்ஸ் மட்டும்தான் போதும், ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அதேமாதிரி இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.